அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இந்த சிறகடிக்கும் மனசு நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய லேடிஸ் வந்து எனக்கு நிறைய தகவல்கள் கொடுக்குறாங்க, நிறைய அவங்களோட பிரச்சனைகள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதில் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்கப்படுற ஒரு கேள்வி என்னென்னா, வாழ்க்கையில் வந்து நான் ஒரு கோல் வைக்கிறேன், பட் ஆனால் அதை வந்து பர்சியூ பண்ண முடியாதபடி வேறு ஏதாவது ஒன்று தடுமாற்றம் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் அதில் வந்து வர ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் உபயோக பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாக்கா நாம் நினச்சதை செய்ய முடியாமே போயிடுச்சே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து மனசில் தங்கிடுது. அதை பற்றி நான் வந்து ஏங்கிறதுங்கிறது சரியா, இல்லை நான் வந்து வாழ்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைவு கொள்வது கரெக்டாக? ஏன்னா இப்போ பல ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணும்போது நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் பண்ணணும், அதுதான் வாழ்க்கையில் வந்து வெற்றி அப்படின்னுலாம் வந்து பல பேர் வந்து உரையாற்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடுது. நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஸ்திர புத்தி இல்லாமல் போயிட்டேன்னா, சரியாக பண்ணாமல் விட்டுட்டேனா அப்படின்லாம் வந்து எனக்கு மனசு கஷ்டம் வருது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து என்ன சொல்வேன்னா, என்னோட ஒப்பீனியன், இது என்னோட பர்சனல் தனிப்பட்ட கருத்து என்னென்னா, வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக நாம் வந்து புள்ளி வச்சு கோலம் போடுற அளவுக்கு வாழ்க்கை கிடையாது. நாம் நினைக்கலாம், பட் அதை வந்து முயற்சி பண்ணலாம், ஆனால் ஒரு எண்ணமும் ஒரு செயலோ கை கூடணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பல பேரோட உதவி, பல பேரோட டீம் ஒர்க்கு தான் சேர்ந்து வந்து எல்லாமே வந்து நமக்கு வெற்றியை தரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் தனி நபர்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்தின் தேவை, சுற்றுச்சூழ்நிலை, இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு காரியம் வந்து கை கூடும். ஸோ அது பெரிதளவில் மனிதனுக்கு ஆக்கமாக வேண்டியது, ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு இருந்ததுன்னா அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது நடந்தேறிவிடும். ஸோ ஒரு கை கூடலை, ஒரு விஷயம் கை கூடலை அப்படின்னாக்கா நம்ம வந்து அது நம்மளோட புத்திக்கு வேணால் எட்டாமல் இருக்கலாமே தவிர, ஸோ அது அந்த காலகட்டத்தில் தேவைப்படலை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இல்லை அதை செய்ய, அதை விட சிறப்பாக செய்யக்கூடிய நிலையில் இல்லை திறமையில் வேற ஒருத்தங்க இருக்கிறதுனால அது நமக்கு வந்து கிளிக் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ அதனால் நிச்சயமாக நமக்கு வந்து எது கை கூடுதோ அது வந்து நம்ம கூட பொருந்தக்கூடிய ஒன்று. எப்போவுமே வந்து நம்மளோட புத்திக்கும், நம்மளுடைய திறமைக்கும், நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கும், நம்மளுடைய நோக்கத்துக்கும், முக்கியமாக நோக்கம், யூனிவர்ஸில் வந்து பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச அறிவுங்கிறது வந்து எப்போவுமே நம்ம நோக்கத்தை மட்டும்தான் வந்து பார்க்கும். கீதையில் வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் வந்து ஒரு கர்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கர்மாங்கிறது என்னென்னா அந்த நோக்கத்தை பொறுத்து தான். இப்போ கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறா கூட அது வந்து ஒரு வீர செயலாக எல்லையில் பண்ணும்பொழுது, நோக்கம் வந்து நாட்டை காப்பாற்றணும், பல கோடி உயிர்களை காப்பாற்றணும்னு இருக்கும்பொழுது அந்த கர்மவினை வந்து அவங்களுக்கு நல்லதில் போய் முடியும். இதே ஒருத்தருடைய சொத்தை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கொலை பண்ணும்பொழுது நிச்சயமாக அது கெடுதல். ஸோ அதனால் அந்த செயலை வந்து பார்க்கவே மாட்டாங்க. அந்த நோக்கங்கிறது தான் வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை வைத்து தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லா கொடுப்பனையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது கிடைக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ ஃபிலசாஃபிக்கல் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேரால் வந்து ஏற்றுக்க முடியல. நிறைய விஷயங்கள் வந்து அறிவுபூர்வமாகனு மூளையை போட்டு கசக்கி 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 அவங்களுக்கு வந்து ஏன்னு ரொம்ப முட்டிக்கிறாங்க. ஸோ நம்மளோட அறிவுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்க, அதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். நாம் ஏற்றுக்கொள்ளணுமோ இல்லையோ, விஞ்ஞானிகள் வந்து அதை ஏற்றுக்காங்க. எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கண்டுபிடிச்சது எதுவுமே எங்கள் அறிவுனாலன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அமைஞ்சது, அந்த பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு கொடுத்தது வெற்றியை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒருத்தருடைய சக்தியை, ஆற்றலை வந்து வெளியில் கொண்டு வருவதற்கு, அதை மாதிரி கொண்டு வந்து நாம் வந்து ஒரு வெற்றியாளராக உணர்வதற்கு, நம்ம செய்த எல்லா செயல்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மளோட குறிக்கோள்லேருந்து மாறி வேற ஏதாவது நம்ம சாதிச்சிருந்தா கூட அதையும் வெற்றியாக பார்த்து அதை சந்தோஷம் காண்பது, எப்படியெல்லாம் அதெல்லாம் எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உளவியல் வந்து பர்சனல் இஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருத்தருடைய, நம்ம எல்லாருமே ஒரு யந்திரம் மாதிரி தாங்க. ஒரு யந்திரம் வந்து நல்ல வேலை செய்யுது அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? அந்த கொடுக்குற காசு, நம்மலாம் காசை கொடுத்து வாங்கிறதுனால முதல்ல அதை பார்ப்போம், கொடுக்குற காசுக்கே எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கம்மியாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஜாஸ்தி இருக்கணும், நம்ம கொடுக்குற இந்த இன்புட்கெல்லாம் வரக்கூடிய அவுட்புட் விளைவு வந்து நல்ல திருப்தியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த மிஷின் வந்து சூப்பர் மிஷின் இல்லைங்களா? அதே மாதிரி தான் மனிதனும், நம்ம ஒவ்வொரு எந்திரமும் வந்து நமக்கு ஒவ்வொரு இன்புட் இருக்குது.
நான் இன்புட் கடவுளால் கொடுக்கப்பட்டது, நம்ம பெற்றோர்களால் கொடுக்கப்பட்டது, நம்ம சூழ்நிலைகளால், நம்மளால். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களால் நம்ம உருவாகி ஒரு மனிதனாக நிற்கிறோம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோம், அந்த செயல்கள் எந்தெந்த விதத்தில் வந்து நன்மை பயக்குது, நமக்கு என்ன நன்மை பயக்குது, அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஆற்றலாளராக வாழ்ந்தோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னென்ன ஒரு நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சிறுவர்கள், யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, நீங்கள்லாம் வந்து என்ன இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, முதல்ல வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோள், உங்களோட குறிக்கோள் என்ன, அதாவது நீங்கள் ஆத்மார்த்தமாக என்னவாக ஒரு தனி மனிதனாக, என்ன தொழில் செய்பவராக நீங்கள் வந்து அடையாளம் காணப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான தொழில்கள் இருக்குது. தொழில் அப்படின்ற பொழுது பிஸ்னஸ்னு கிடையாது, அந்த நம்ம இந்த மாதிரி ஒரு செயல் செய்பவங்க அப்படிங்கிற நம்ம வந்து அடையாளம் காணப்படும் பட வேண்டும். ஒரு சில பேர் வந்து பிஆர்ஓஸாக இருப்பாங்க, சில பேர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறவங்களா இருப்பாங்க, சில பேர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் சேல்ஸ் விற்கிறவங்களா இருப்பாங்க, சில பேர் மார்க்கெட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, மருத்துவர்கள், வக்கீல். ஸோ இந்த மாதிரி பல துறைகள், சாஃப்ட்வேர் எவ்வளவோ இருக்குது இல்லையா, அதுலேயும் எத்தனையோ வேலைகள் இருக்குது. ஸோ இதில் வந்து எது வந்து உங்களுக்கு இயல்பாக வருது, ஒன்றுமே இல்லைன்னா கூட சிறு வியாபாரி ஒரு வேர்க்கடலை விற்கிறது கூட ஒரு பெரிய தொழில் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுலேயே பல கோடி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அதனால் எதுவுமே நம்ம வந்து மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ எது நம்ம வந்து விரும்புகிறோம் ஆத்மார்த்தமாக, எது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வருது, அதை நம்ம வந்து நம்மளோட கோலாக வந்து ஏற்படுத்திக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோல் ஏற்படுத்திக்கிட்டு ஏன் வந்து டீவேட் ஆகி போகுது சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உளவியல் ரீதியாக ஒரு காரணம் இருக்குது. நம்ம டிரைவ்ஸ், நமக்குள்ள ஆழ் மனதில், அது நம்மளோட மேல் மனதுக்கு உள் மனதுக்கு தெரியாது, நம்மையும் அறியாமல் நம்மளுடைய ஆழ் மனதில் நமக்கு அதிகப்படியாக பணம் தான் தேவையா, இல்லை பதவி தேவையா, இல்லை எல்லாரும் நம்மளை பார்த்து புகழணும், ஒரு லைம் லைட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்மளுக்கு போதையை தருதா, இல்லை நம்ம எல்லாருக்கும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமா, இல்லை ஒரு ஞானி ஆயிட்டு ஒரு நம்ம வந்து நம்மளோட அடையாளம் கண்டு நம்ம அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அதை வந்து விரும்புகிறோமா அப்படின்னு ஒரு அஞ்சு டிரைவ் இருக்குங்க. சரி நேயர்களே, இந்த டிரைவ்ஸுக்கும் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் இதை நம்ம செயலாக்கம் பண்ணுவதற்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி நாளை சந்தித்து மீண்டும் தெரிந்து கொள்ளலாம்.